இந்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் குவிஷ் டூக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் யூனிட் டூ ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி ஃபஸ்ட் ஒமன் லெட்டர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஃபஸ்ட் வார் இன் இந்தியா டு எஸ்டாப்ளிஷ் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் பொலிட்டிக்கல் சுப்ரமசி இந்தியாவில் நடந்த எந்த ஃபர்ஸ்ட் வாரில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட பொலிட்டிக்கல் சுப்ர சுப்ரமசியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கர்நாடிக் வாஸ் செகண்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹைதர் அலி இஸ் கரெக்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஹைதர் அலியை பார்த்தினா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹி வாஸ் டிஃபீட்டட் பை வேரன் ஹாஸ்டிங் சட் போர்ட் நோவா இன் செவன்டீன் எயிட்டி ஒன் ஹைதர் அலியை வேரன் ஹேஸ்டிங் வந்து போர்ட் நோவாவில் செவன்டீன் எயிட்டி ஒன் அப்போது டிஃபீட் பண்ணார் இதுதான் வந்து ஹைதர் அலி பார்த்தினா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபில் இன் த பிளாங்ஸ் டு த கிவன் நோட்ஸ் இங்கே வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க இந்த டேபிளில் வார் ஆர் பேட்டில் இயர் ரீசன் ஃபார் த பேட்டில் ஹூ விசஸ் ஹூ அண்ட் கான்சிக்வென்சஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஹிண்ட் எல்லாத்தையும் வந்து இந்த டேபிளில் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து வார் ஆர் பேட்டில் இயர் பார்க்கலாம் பேட்டில் பார்த்திங்கன்னா பேட்டில் இயர் பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஃபிஃப்டி செவன் வார் பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி ஃபர்ஸ்ட் வார் எழுதிக்கோங்க அப்புறம் வந்து பேட்டில் இயர் எழுதிக்கோங்க பேட்டில் ஆஃப் பிளாசின்னு எழுதிட்டு செவன்டீன் ஃபிஃப்டி செவன் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் த பேட்டில் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி நெக்ஸ்ட்டு ஹூ வர்சஸ் ஹூ யாருக்கும் யாருக்கும் இந்த வார் நடந்துச்சுன்னா சிராஜ் உத்தாவ்லா விசஸ் ராபர்ட் கிளைவ் இவங்களுக்கு தான் வந்து இந்த வார் நடந்துச்சு நெக்ஸ்ட்டு கான்சிக்யன்சஸ் கான்சிக்வன்சஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காட் த ரைட் டு கலெக்ட் டேக்ஸஸ் இந்த வார் மூலமாக பிரிட்டிஷ் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்டை வந்து பெற்றுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் பக்ஸார் இயர் பார்த்திங்கன்னா செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ரீசன் ஃபார் த பேட்டில் வந்து மிஸ் யூஸிங் த டஸ்ட் டேக்ஸ் ஹூ வர்சஸ் ஹூன்னு பார்த்திங்கன்னா சு சுஜா ஊதாவுலா சா ஆலம் வர்சஸ் ஹெக்டர் முன்ரோ ரோ பார்த்தீங்கன்னா த பொலிட்டிக்கல் பர் ஆஃப் த பிரிட்டிஷ் பிஹைண்ட் இன் இண்டியா அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விக்டரி இதுதான் வந்து கான்சிக்வென்சஸ் தேர்ட் ரோமன் லெட்டர் ஃபைண்ட் ஓட் த பிளேசஸ் அண்ட் மார்க் த இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மேப் மேப்பி கீழே ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த பிளேசஸை வந்து இந்தியா பொலிட்டிக்கல் மேப்பில் மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் த பிளேஸ் ஹேண்டட் ஓவர் டு பிரிட்டிஷ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்க்கப்புறம் பிரிட்டிஷ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண பிளேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மெட்ராஸ் மெட்ராஸ் வந்து இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மெட்ராஸ்னு எழுதிக்கோங்க செகண்ட் ஒன் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த செகண்ட் கர்நாடிக் வார் ஹெல்தர் டேஸ் அண்ட் த செகண்ட் ஃபேஸ் ஹெல்தர் டேஸ் செகண்ட் கர்நாடிக் வாரோட ஃபர்ஸ்ட் ஃபேஸும் செகண்ட் ஃபேஸும் எந்தெந்த ப்ளேஸில் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேயும் செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்காட்லேயும் நடந்திருக்கு மேப்பில் வந்து ஆர்காட் வந்து இந்த பிளேஸில் இருக்குது அண்ட் ஆம்பூர் வந்து இந்த பிளேஸில் இருக்கு தேர்ட் ஒன் த தேர்ட் கர்நாடிக் வார் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் வேர் ஹெல்ட டேஸ் தேர்ட் கர்நாட்டிக் வார் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு கிடையாது எந்த பிளேஸில் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வேண்டிவாஸ் மேப்பில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி பக்கத்தில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன் கர்நாடிக் வாஸ் வேர் ஹெல்த் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடிக் வாஸ் வந்து பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸோ ஆன்சர் ட்ரூ செகண்ட் ஒன் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வேர் டிபீட்டட் இன் த பேட்டில் ஆஃப் பக்ஸர் பேட்டில் ஆஃப் பக்சரில் வந்து பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வந்து தோற்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தேர்ட் ஒன் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வாஸ் சயின்ட் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் சிராஜ் உத் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வந்து லிட்டி சன்சராஜ் உத்தாவிலா கடையில் சைன் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஃபோர்த் ஒன் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி த கம்பெனி வாஸ் கிராண்டட் ரைட் டு ஹேவ் ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால் பீகார் அண்ட் ஒரிசா பேட்டில் ஆஃப் பிளாசிக்க அப்புறம் கம்பெனி வந்து பெங்கால் பீகார் அண்ட் ஒரிசாவில் ஃப்ரீ ட்ரேடுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆன்சர் இஸ் ட்ரூ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் டிஸ்டிங்விஸ் த ஸ்டேட் பவுண்ட்ரிஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சிக்ஸ்த் ஒன் த பிளேஸ் அசோசியேட்டட் வித் த மராத்தா வர ஆன் த மேப் ஆஃப் இந்தியா புக்கில் இந்த மேப் வந்து பேஜ் நம்பர் டுவெல் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மராத்தா வாசோட ரிலேட்டட் பிளேஸ் எல்லாத்தையும் வந்து மேப்பில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க பிளேஸஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மேங்களூர் மேங்களூர் வந்து இந்த பிளேஸில் இருக்குது ரெட் கலரில் மார்க் பண்ணிவிட்டு இங்கே எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு புரந்தர் புரந்தர் வந்து இந்த இடத்துல இருக்குது அடுத்தது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து இந்த இடத்துல இருக்குது அடுத்தது வந்து சூரத் சூரத் வந்து இங்கே இருக்குது நெக்ஸ்ட் மைசூர் இந்த பிளேஸில் இருக்கு நெக்ஸ்ட்டு சால்பை வந்து இந்த பிளேஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் ஷார்ட் அவுட் த ஈவெண்ட்ஸ் செவன்த் கொஸ்டின் இங்கே வந்து ஈவெண்ட்ஸ் வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வந்து கரெக்டான ஆர்டர் படி எழுதணும் தேர்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஃபோர்த் ஒன் வந்து செகண்ட் ஈவெண்ட் ஃபஸ்ட்டு ஒன் வந்து தேர்ட் ஈவெண்ட் செகண்ட் ஒன் வந்து ஃபோர்த் ஈவெண்ட் ஃபிஃப்த் ஒன் All these events mark the dash war. Answer, first Anglo Maratha war. இந்த எல்லா இவன்டு வந்து எதை மார்க் பண்ணதும் கேட்டிருக்காங்க. First Anglo Maratha war. தான் வந்து denote பண்ணது. அல்லும் நடந்த இவன் சலாத்தேயம் வந்து இந்த முனு ச்டேத்மன்டு சொல்லுது. 7th Roman Letter. Find the event from similarity of the irrelevant words in the each part. இங்க 4 parts குடுத்திருக்காங்க. 4 பாட்டலை வந்த irrelevant வேர்ட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிட்டு find பண்ணணும் irrelevant வேர்ட்ஸ் find பண்ணிவிட்டு அந்த words வேர்ட்ஸ்குள்ளே சிமிலாரிட்டி என்னன்னு சொல்லிட்டு எழுதணும் first partல இருக்க irrelevant word பார்த்தீங்கன்னா right. டு have ஃப்ரீ ட்ரேட் ஸோ இங்கே எழுதியிருக்கேன் செகண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரீ treaty மேங்ளூர் பாட்டில் இருக்கிறதில் irrelevant word வந்து treaty டி மேங்களூர் இங்க இங்கே எழுதியிருக்கேன் தேர்ட் oneல பார்த்தீங்கன்னா திப்புஸ் family was sent to the Fort of Velour. இதான் வந்து இர் வேர்ட் தேர்ட் பார்ட்டில் உள்ள ஃபோர்த் பார்ட்டில் உள்ள இர் வேர்டு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டம் இந்த நாலு இர் வேர்ட்ஸ்க்கான சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வார் ஆங்கிலோ மைசூர் வாரோட ஈவென்ட்ஸை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கு எயித் ரோமன் லெட்டர் ஃபில் த சர்க்குலர் டயக்ராம் இந்த சர்க்குலர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு மேட்ச் மாதிரி இங்கே பண்ணணும் ஃபஸ்ட் ஒனுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து வேரன் ஹாஸ்டிங்ஸ் ஆங்லோ மைசூர் வாரன்னா வேரன் ஹாஸ்டிங் செகண்ட் ஒன் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு என்ன ஆன்சர்னு எழுதணும் பேட்டில் ஆஃப் பிளாசியோட ஆன்சர் வந்து சிராஜ் உதவுலா அதை வந்து இ நீங்க எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டி ஹூ ரெக்ளைம்ட் கல்கத்தா ராபர்ட் கிளைவ் ஹூ ரெக்ளைம்ட் கல்கத்தா ஸோ டி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்ஸார் பேட்டில் ஆஃப் பக்சர்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி மிர்காசிம் ஸோ ஃபோர்த்துக்கு நாங்கள் பின்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இனி எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ த ஃபர்ஸ்ட் இண்டியன் டூ பாஸ் ஐசிஎஸ் எக்ஸாம் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ லஸ்ட் ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண ஃபஸ்ட் இண்டியன் யாருன்னு கேட்டிருக்காங்க சி சத்யேந்திரநாத் அதை ஃபிஃப்த் பக்கத்தில் எழுதிக்கோங்க சீன்னு நெக்ஸ்ட் நைன்த் ரோமன் லெட்டர் கம்ப்ளீட் த கான்செப்ட் மேப் ஃப்ரம் த கிவன் நோட்ஸ் கொடுத்துருக்க நோட்ஸ்ல இருந்து கான்செப்ட் மேப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க ஹூ இன்ட்ரோடியூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து சப்சிடரி அலைன்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதை வந்து சென்ட்ரலில் எழுதியிருக்காங்க சப்சிடரி அலைன்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் லார்ட் வெலஸ்லி நெக்ஸ்ட்டு சப்சிடரி அலைன்ஸோட இயர் கேட்டிருக்காங்க செவன்டீன் நைன்டி எயிட் நெக்ஸ்ட்டு மென்ஷன் டூ பாயிண்ட்ஸ் அபவுட் மெரிட்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ் சப்சிடரி அலைன்ஸ்னால பிரிட்டிஷ் கிடைச்ச டூ மெரிட்ஸ் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பிரிட்டிஷ் கம்பெனி மெயின்டைன் இயர் லார்ஜ் ஆர்மி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த இந்தியன் ரூலர்ஸ் இந்தியன் ரூலர்ஸோட எக்ஸ்பென்ஸ் வச்சு பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பெரிய ஆர்மியை மெயின்டைன் பண்ணாங்க செகண்ட் ஒன் வந்து த பிரிட்டிஷ் கம்பெனி பிகன் டு கண்ட்ரோல் த ஃபாரின் பாலிசி ஆஃப் த பிரின்சிலி ஸ்டேட்ஸ் பிரின்சிலி ஸ்டேட்ஸோட ஃபாரின் பாலிசியை வந்து பிரிட்டிஷ் கம்பெனி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க நெக்ஸ்ட்டு அக்செப்டட் பிரின்சிலி ஸ்டேட்ஸ் அக்செப்டட் பிரின்சிலி ஸ்டேட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பேஷ்வா போன்ஸ்லே குவாலியர் இந்தோர் ஜெய்ப்பூர் உதய்பூர் அண்ட் ஜோத்பூர் இதெல்லாம் இருந்தால் வந்து அக்ஸெப்டட் பிரின்சிலி ஸ்டேட்ஸ் சப்சிடரி அலைன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிரின்சிலி ஸ்டேட்ஸ் இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் இருக்கு டென்த் ரோமன் லெட்டர் அப்சர்வ் த ஃப்ளோ சார்ட் கான்செப்ட் மேப் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் லெவன்த் கொஸ்டின் இது கர்நாடிக் வேறு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் எழுதணும் ஃபஸ்ட் ஒன் கர்நாடிக் வாஸ்வர் பிலேட்டட் டு டேஷ் சென்சுரி ஆன்சர் எயிட்டீன்த் செஞ்சுரி செகண்ட் ஒன் கர்நாடிக் நவாப் டேஷ் சப்போர்ட்ஸ் ஃப்ரென்ச் ஆன்சர் சந்தா சாப் சாகிப் சந்தா சாஹிப் தான் வந்து ஃப்ரெஞ்சை சப்போர்ட் பண்ண கர்நாடிக் நவாப் தேர்ட் ஒன் டேஷ் யூரோப்பியன் கண்ட்ரி சப்போர்ட்ஸ் முசாஃபர் ஜங் டியூரிங் த செகண்ட் கர்நாடிக் வார் எந்த யூரோப்பியன் கண்ட்ரி வந்து செகண்ட் கர்நாடிக் வாரப்போ முசாஃபர் சங்குக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஃப்ரென்ச் ஃபோர்த் ஒன் டேஸ் வாஸ் ப்ராட் பேக் டு ஃப்ரான்ஸ் ஆஃப்டர் ஹி லாஸ்ட் த கர்நாடிக் வாஸ் ஆன்சர் டியூப்ளெக்ஸ் லெவன்த் ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர் டுவெல்த் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஒன் ஹூஸ் டாமினேஷன் வாஸ் ப்ராட் டு அன் இன் இண்டியா பை கர்நாடிக் வாஸ் கர்நாடிக் வாஸ்க்கு அப்புறம் யாரோட டாமினேஷன் வந்து இந்தியாவில் முடிவுக்கு வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஃப்ரெஞ்ச் டாமினேஷன் வாஸ் பிராட் டு இண்டியா பை கர்நாடிக் வாஸ் ஃப்ரெண்டோட டாமினேஷன் வந்து கர்நாடிக் வாஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் முடிவுக்கு வந்துச்சு செகண்ட் ஒன் ஆன் வாட் கண்டிஷன் டிட் த பிரிட்டிஷ் என் த கர்நாடிக் வார் எந்த கண்டிஷன் வச்சு பிரிட்டிஷ் வந்து கன் கர்நாடிக் வாசை வந்து எண்டு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் இருக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் த ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங்

தேர்ட் ஒன் சிஸ்டம்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொண்டு வந்த சிஸ்டம்ஸும் வந்து வார்ல டிஃபீட் ஆனதுக்கான ரீசன் சப்சிடரி அலையன்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து டிஃபீட் ஆனதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது டுவெல்த் ரோமன் லெட்டர் அப்சர்வ் த கிவன் ஈவெண்ட்ஸ் புட் கிராஸ் சிம்பிள் டு அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபார் இந்தியா அண்ட் புட் டிக் டு த அட்வஸ் ஈவெண்ட்ஸ் ஃபார் த பிரிட்டிஷர்ஸ் இந்த ஈவெண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கு கிராஸ் சிம்பிளும் பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக இருக்கிறதுக்கு டிக் சிம்பளும் போட சொல்லியிருக்காங்க தேர்ட்டீன்த் ஒன் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து டிக் சிம்பிள் வரும் இந்த ஈவெண்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது தென் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து மூணுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது ஸோ மூணு ஈவெண்ட்ஸுக்கு வந்து கிராஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க தேர்ட்டீன்த் ரோமன் லெட்டர் ரீட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபில்இன் த இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அட் த பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபோர்டீன்த் ஒன் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம் திவானி அதாலத் பாத்சாரி அதாலத் டூ இன்வெஸ்டிகேட் கிரைம்ஸ் இது வந்து எந்த இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் கீழவருனா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் செகண்ட் ஒன் சுப்பீரியர் பொசிஷன் ஃபார் இந்தியன் வாஸ் கிவன் சுபேதார் இது எந்த இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் கிழவருனா ஆர்மி தேர்ட் ஒன்

கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ஹூ சர்வ் அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன் டவுன்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோர்ட் பால்ஸ் செகண்ட் ஒன் இன்ட்ரடியூசர் ஆஃப் போலீஸ் மேன் இன் இண்டியா இந்தியாவில் போலீஸ் மேன் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணனு கேட்டிருக்காங்க ஆன்சர் லார்ட் கான்வாலிஸ் தேர்ட் ஒன் எ சிஸ்டம் ஆஃப் தனாஸ் ஃபார் ஹெடட் பை டாஸ் தனாங்கிற சிஸ்டம் வந்து யாரால் ஹெட் யார் வந்து தலைமை தாங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தரோகா ஃபிஃப்டீன் ரோமன் லெட்டர் ஃபைண்ட் அண்ட் ரைட் த கேலண்டர் டிஸ்பிளேயிங் ஈவெண்ட் இந்த கேலண்டர் டிஸ்பிளே பண்ணுற ஈவெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் நகர் கேலண்டர் டிஸ்பிளே பண்ணுற டேட் வந்து டேட்டில் வர ஈவெண்ட் வந்து ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் தேட் இஸ் நைன் ஃபிப்ரவரி செவன்டீன் ஃபிஃப்டி செவன் நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன்த் ரோமன் லெட்டர் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ்னு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொடுத்துருக்க ஈவெண்ட்ஸை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க செவன்டீன்த் ஒன் ஃபர்ஸ்ட்டு என்ன வரும்னா பேட்டில் ஆஃப் கிளாசி செகண்ட் பார்த்திங்கன்னா மிர்காசிம் பிகேம் த நவாப் ஆஃப் பெங் பெங்கால் செகண்டு பார்த்தீங்கன்னா மிர்காசிம் வந்து பெங்காலோட நவாப் ஆனார் தேர்ட் ஈவெண்ட்டாக எது வரும்னா பேட்டில் ஆஃப் பக்ஸார் நெக்ஸ்ட் எது வரும்னா மைசூர் வார்ஸ் அண்டு மைசூர் வார்க்கு அப்புறம் எது வரணும்னா டாக்ட்ரி ஆஃப் லேப்ஸ் ஒர்க்புக் சேனலோட ப்ளேலிஸ்டில் கிளாஸ் வைஸாக குவிஸ்கான பிளேலிஸ்ட் இருக்குது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்